நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. சிம்மட்டைகளிலே சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் பாரிய நெருக்கடி. இந்த ஆண்டு இறுதியில் தேர்தலுக்கான அறிவிப்பு. நாளாந்தம் அதிகரித்து செல்லும் கோவிட்-19 மரணங்கள். வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல். எரிபொருட்களின் விலை 2 வாரங்களில் மீண்டும் உயரும் சாத்தியம். மேல் மற்றும் சப்ரிகமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காணி மற்றும் மாத்ரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். வடக்கு, வட மத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹப்பாந்தோட்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ரத்னபுரி, நுவரெலியா, களுத்துறை, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அச்சிடுவதற்கு தேவையான சிம் கார்டுகளுடன் கூடிய வெற்று அட்டைகள் இல்லாததால் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மோட்டார் வாகன திணைக்களத்தில் தற்போது 3000 மதிப்புள்ள சிம் கார்டுகள் குறைந்த எண்ணிக்கையில் மாத்திரமே உள்ளன. இந்நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு தவிர ஓட்டுநர் உரிமம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் திணைக்களத்தின் வருமானமும் குறைவடைந்துள்ளது. இந்நிலைமையால் சாரதி அனுமதி பத்திரம் கோரி விண்ணப்பித்தவர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதோடு போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலை முதலில் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. கிராம மட்டத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகளை அடுத்து சில மாதங்களுக்குள் முடிக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொகுதி அமைப்பாளர்களும் தங்கள் தொகுதிகளுக்கு சற்று குறைபாடுகள் மற்றும் முடங்கிய வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்து மக்களின் பங்களிப்புடன் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2021 வாக்காளர் பட்டியலின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படும். உள்ளூராட்சி தேர்தல் முறையை சீர்திருத்துமாறு கட்சித் தலைவர்கள் விடுத்த கோரிக்கை போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடத்தப்படும் என பொதுஜன பெரமுனவில் சிரேஷ்ட அதிகாரியொருவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் மேலும் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,808 அதிகரித்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று உறுதியான மேலும் 1,150 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்று நோய்களின் மொத்த எண்ணிக்கை 628,116 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 290 பேராக அதிகரித்துள்ளது. அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,95,028 உயர்வடைந்துள்ளது. கோவிட் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் சில நாடுகளில் 4வது கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறான நாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் இலங்கையில் அந்த தடுப்பூசியை பெற முடியாது என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் ரஞ்சன் பனுவந்தோடா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 4வது கோவிட் தடுப்பூசியை வழங்க சுகாதார அமைச்சர் இன்னும் முடிவு செய்யவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய இலங்கையர்கள் அல்லது வெளிநாட்டவர்களுக்கு 4வது தடுப்பூசி தேவைப்படுமாயின் வெளிநாடு சென்ற பின்னர் உரிய நாட்டின் நடைமுறைகளுக்கு அமைய பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் விலைகள் எதிர்வரும் 2 வாரங்களில் மேலவும் உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சின் அனுமதியை கோரியுள்ளது. நிதியமைச்சின் அதிகாரபூர்வமான அனுமதி கிடைக்கப்பெற்றதும் விலை அதிகரிப்பும் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. சிம்மட்டைகளிலே சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் பாரிய நெருக்கடி. இந்த ஆண்டு இறுதியில் தேர்தலுக்கான அறிவிப்பு.
நாளாந்தம் அதிகரித்து செல்லும் கோவிட் 19 மரணங்கள். வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல். எரிபொருட்களின் விலை